மரமடக்கியில் முதல் ஜல்லிக்கட்டு 645 காளைகள் களமிறங்கின. அறந்தாங்கி அருகே மரமடக்கி கிராமத்தில் உள்ள பெருமாள் கோவில் பங்குனி திருவிழாவினை முன்னிட்டு முதலாவது ஆண்டாக ஜல்லிக்கட்டு நடைபெற்றது. போட்டியை மாவட்ட ஆட்சியர் கவிதா ராமு தலைமையில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மையநாதன் தொடங்கி வைத்தார். ஆர்டிஓ செல்வி, அறந்தாங்கி ஆர்டிஓ சொன்னராஜ், ஒன்றிய குழு தலைவர்கள் மகேஸ்வரி, வள்ளியம்மை, கவுன்சிலர் சுமதி, கலைச்செல்வி, ஊராட்சித் தலைவர் ராஜமனோகரி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். புதுகை, தஞ்சை, திருச்சி, சிவகங்கை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 645 காளைகள் களமிறங்கின. காளைகளை மாடிப்பிடி வீரர்கள் போட்டி போட்டுக்கொண்டு அடக்கினர். வெற்றி பெற்ற வீரர்களுக்கு எவர் சில்வர் பாத்திரங்கள், ரொக்கம் உள்ளிட்ட பல்வேறு பரிசுகள் வழங்கப்பட்டன. காளைகள் முட்டியதில் பார்வையாளர்கள் இருவருக்கு காயம் ஏற்பட்டு சிகிச்சைக்காக புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். பாதுகாப்பு ஏற்பாடுகளை அறந்தாங்கி டிஎஸ்பி தினேஷ்குமார் தலைமையிலான போலீசார் செய்திருந்தனர். அழகுடா, அருமையான மாடு, மாடு வெற்றி பெற்றதுப்பா.